ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிஃபை. இன்னைக்கு மில்லட் பார்லி ப்ராக்லி சூப் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு பார்லி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வெட்டிக்க போகிறேன். அப்புறம் மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு 4 விசில் வெயிட் பண்ண போகிறேன். 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்லிலாம் நல்லா குக் ஆயிருக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் பட்டர், 3 பால் பூண்டு போட்டு இதை நல்லா 1 மினிட் பதக்கிக்க போறேன். இப்போ 1 வெங்காயம் சாப் பண்ணி போட்டு இதையும் 1 மினிட்க்கு நான் வதக்கிக்க போறேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ராகி மாவு போட்டு இதையும் 1 மினிட் நான் சாட்டே பண்ணிக்க போறேன். அரைக்கப் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ராகி குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ராகி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு 1.5 கப் அளவுக்கு பிளான்ச் ப்ராக்லி போட்டுக்க போகிறேன். அதாவது கொதிக்கிற வெந்நீரில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அதில் ப்ராக்லியும் போட்டு 5 மினிட்ஸ் அன்டிஸ்டர்ப்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த வடிகட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச பார்லி வாட்டர் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வைக்க போகிறேன் ஃபார் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கூல் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு குக்டு பார்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மில்லட் பார்லி ப்ராக்லி சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூர் ஆல் ஃபைன் அண்ட் சேஃப். தேங்க்யூ ஸோ மச். பை பை.